இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெயரின் முதல் எழுத்து இசட் என்ற எழுத்தில் தொடங்கும் உங்களின் குணநலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் விவரமாக பார்க்கலாம். இசட் என்ற எழுத்தின் பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர்கள் வாழ்வில் வெற்றி அடைவதற்கு தேவையான எல்லா தகுதியும் அமைந்திருக்கும். நயமான பேச்சும் தந்திரமான செயல்பாடும் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். மிகவும் காரியவாதியாக இருப்பார்கள். எல்லாரையும் சரி கட்டி கொண்டு எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். இவர்கள் சாந்தமான சுபாவமும் அமைதியான மனப்பான்மையும் உடையவர்கள். நல்ல அறிவாற்றலும் ரசிக்கும் தன்மையும் பெற்றிருப்பார்கள். தெய்வ நம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பார்கள். பிடிவாதம் பிடிக்காமல் பிறரை அனுசரித்து நடப்பார்கள். இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதி குறைவு ஏற்படாது. இவர்களிடம் குழந்தை சுபாவமும் காதல் மற்றும் கலை ஆர்வமும் இருக்கும். இவர்களுக்கு சரீர பலத்தை விட பல மடங்கு மனோபலம் அதிகமாக இருக்கும். இவர்களின் கனவுகள் இவர்களுக்கு சகஜமாகவே பலிக்கும். இவர்களது வாழ்க்கை அனைவரையும் மிகவும் கவரும். பிறவியிலேயே அபூர்வமான சக்திகளை உடைய இவர்கள் சிலர் சலியாத உழைப்பினால் மேன்மையடைவார்கள். மேதாவிகளாகவும் மகான்களைப் போலவும் காணப்படும் இவர்கள் உழைப்பினால் உயர்ந்தவர்களே. சூழ்நிலையால் சுலபமாக பாதிக்கப்படக்கூடிய இவர்கள் உற்சாகமூட்டப்பட்டால் துணிந்து பெரிய காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள். இவர்கள் நல்ல உழைப்பாளிகளும் கூட. இவர்களுக்கும் நண்பர்கள் வட்டாரம் அதிகம் உண்டு. சில நேரங்களில் வீண் விரய செலவுகளும் பண்ணுவார்கள். சூழ்நிலை சரியாக இருந்தால் எவ்வளவு பெரிய காரியத்தையும் சாதிப்பார்கள். இவர்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். வாழ்க்கையில் மத்திய பகுதியில் செல்வ செழிப்பான சூழ்நிலை இவர்களுக்கு அமையும். லட்சிய நோக்கம் கொண்டவர்கள் என்பதால் பின்வரும் நாட்களில் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். பொதுவாகவே இவர்கள் நல்ல உடற்கட்டுடனும் அழகான தோற்றத்தோடும் இருப்பார்கள். வாழ்க்கையில் துணிகரமான செயல்களை செய்ய வேண்டும் என்றும் நினைப்பார்கள். எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் முடிவு சொல்லக்கூடிய புத்திமானாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் நினைத்த எண்ணங்கள் எல்லாம் இவர்களுக்கு கைகூடும். வெற்றி இவர்களுக்கு எப்போதுமே நிரந்தரமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.